வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நத்திங் லான்ச்சர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லணும்னு வைங்களேன், நம்ம வந்து இந்த மாதிரி நத்திங்லேருந்து ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கால் போய் அனௌன்ஸ் பண்ணதுமே எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா சம்திங் இஸ் அபவுட் டு கம், அதாவது புதுசாக. ஏன்னா ரொம்ப போர் அடிக்குதுங்க. மார்க்கெட்டில் வர ஃபோன்ஸ்லாம் என்ன, சேம் ஃபோன் திரும்பியும் வருது, பிசிக்கல் டைமென்ஷன் கூட மாறமாட்டேங்குது, கேமரா செட்டப்பும் ஐடென்டிக்கலாக இருக்கு, உள்ளே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஆண்ட்ராய்டு தான், ஆனால் அதில் ஸ்கின் மட்டும் மாறுது. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் தான் நம்ம பரவலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நத்திங் என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அந்த டேர்ம் தாங்க ரொம்ப முக்கியம். எல்லாருமே ரொம்ப போர் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. நாங்கள் சீரியஸாக இன்னோவேஷனை திரும்பியும் கொண்டு வருவோம், ரெனோவேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ நமக்கு நத்திங் ஃபோன் கிடச்சிரும். இப்போ இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நத்திங் லான்ச்சர் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஏப்ரல்லையே அவைலபிள் ஆக்கிட்டாங்க. பட் இப்போதைக்கு அவங்க பண்ண ஸ்டண்ட், அதாவது கால்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு செல்லர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் செய்யக்கூடிய பொருளையே செய்வாப்பில், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் காட்டுவார். அதே மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையுமே அதை கொண்டு போய் எப்படி ரீச் பண்ண வைக்க முடியும், ஒரு கியூரியாசிட்டி எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல ரொம்பவே சொல்லுவாங்களே கைதேர்ந்தவர் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ரீசன் என்னன்னு பாருங்களேன், இப்போ இந்த லான்ச்சரை வந்து உண்மையை சொன்னால் நான் என்ன கேட்பேன்னா, ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன், ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கே வந்து இந்த லான்ச்சர் அவைலபிள் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, நிறைய பேர் இதை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு மட்டும் இப்போ அவைலபிள் ஆயிருக்கு. என்ன மாதிரினா, பிக்சல் 5, பிக்சல் 6 சீரிஸ், ஸோ 5 சீரிஸ் அஸ் வெல் அஸ் 6 சீரிஸ், அதே மாதிரி S21 சீரிஸ் அண்ட் 22 சீரிஸ்க்கு மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்கு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ப்ரோ இன்ஸ்டால் பண்ணீங்க, செமையா இருந்ததா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒன்றும் இல்லை. பிக்சல் லான்ச்சர் இருக்கு இல்லையா, கூகுள் பிக்சல் லான்ச்சரை இன்னும் மினிமலாக்கி, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா, அதாவது அதில் இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக்குன மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சஸோ, நிறைய ஆப்ஷன்ஸோ, டபுள் டாப் டு வேக், டபுள் டாப் டு ஸ்லீப், இந்த மாதிரிலாம் நம்ம வந்து லான்ச்சர் லெவலில் ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அவங்க இன்னும் கொண்டு வரல, இன்னும் நிறைய பெண்டிங்கில் தான் இருக்குது, ஆனால் எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம இப்போ லான்ச்சரில் என்னெல்லாம் இருக்குது, விஜெட் என்ன அவைலபிளாக இருக்குது, என்ன ரிங்டோன் அவங்க வந்து ஆட் ஆன் சொல்லி கொடுத்துருக்காங்க, வால்பேப்பர் வேறு ரெண்டு அவைலபிள் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக இந்த வால்பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது நத்திங்கில் ஆட் ஆன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிங் டோன்ஸ், ஒரு 3 ரிங் டோனும் அது கூட ரெண்டு வால்பேப்பரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் நத்திங்கோட அவங்க பேஜ் போனீங்கன்னு வைங்களேன், லோட் ஆயிடுச்சா, இதில் லோடு மோர், இதில் போனீங்கன்னா ஒரிஜினல் ரிங் டோன்ஸ், அதாவது கஸ்டம் ரிங் டோன்ஸ் 3 அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நத்திங் லான்ச்சர் டவுன்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ லான்ச்சரோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அதுவே ஷாக்கிங்காக தான் இருக்குல்ல, 4.5 MB. அப்போது அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன இருக்குது இந்த லான்ச்சரில் அப்படின்னு. ஸோ கூகுள் பிக்சலோட லான்ச்சர் இருக்கு இல்லையா, ஸ்டாக் லான்ச்சர், அந்த லான்ச்சரையே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் மினிமலாக்கி, அனிமேஷன் ஸ்பீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதன் ட்ரான்சிஷன் ஸ்பீடு இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்காங்க, அதனால் அது ரொம்ப குயிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இது கூட அந்த ரிங் டோன் நான் சொல்லியிருந்தேன்ல, ரிங் டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங் அலாம் டோனா, இது அலாம் டோனு, இது ரிங் டோனு, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. இது நோட்டிஃபிகேஷன் டோன், அவ்வளோதான். இவ்வளோதான் நோட்டிஃபிகேஷன் டோன். அதை தவிர நான் வால்பேப்பர் சொல்லியிருந்தேன்ல, வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ஒன்று. ஸோ அதை தவிர நீங்கள் லான்ச்சரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஹோம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான டாட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது. புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற ஆப் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் ஆகணுமாங்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, மற்றபடி வரதுமே கிடையாது. இதை தவிர விட்ஜெட்ஸ் போனீங்கன்னு வைங்க, விட்ஜெட்ஸில் வந்து நத்திங் விட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விட்ஜெட் அவைலபிள்ங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான், வெதருக்கு வந்து ஒரு விட்ஜெட்டும், கிளாக் வந்து அனலாக் ஒன்றும் டிஜிட்டல் ஒன்றும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க ஏர்லி ஆக்சஸ், நத்திங் லான்ச்சரில் இருக்கிற ஏர்லி ஆக்சஸ்க்கான கண்டென்ட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது, இதுக்கப்புறம் நத்திங் எந்த மாதிரியான ஒரு சில ஆட் ஆன்ஸ் கொண்டு வர முடியும்,
எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ஆட் பண்ணவங்க ஆண்ட்ராய்ட் 12 மெட்டீரியல் யூவை வந்து இவங்க, அதாவது இவங்களோட ஸ்டைலுக்கு இந்த டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி ஆக்கியிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டைலை வந்து சிஸ்டம் வைடு கொண்டு போனோம். அதே சமயம் நிறைய லான்ச்சர் லெவல் ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுத்தாங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா சும்மா ரொம்ப மினிமலாக கொடுக்குறது ஓகே, அது பார்க்க கடைசியில் ஆண்ட்ராய்ட் கோ ஃபோன் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஃபோனில் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம், பை.